ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। இப்போது ஒரு மங்களமான வேத மந்திரம். ஹரே ஓம் ய ஏவம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜஜா பசுபிர் பிரம்மவர்ச்சசேன மகான் இதன் அர்த்தம், இந்த பார்கவி வாருணி வித்யையை எவன் அறிகிறானோ அவன் நிலை பெறுகிறான், பிரதிஷ்டை பெறுகிறான், உணவு உடையவனாய் உணவு உண்ணக்கூடியவனாய் ஆகிறான். மக்களாலும் கால்நடை செல்வத்தாலும் இறை பொலிவாலும் மகான் ஆகிறான், கீர்த்தியாலும் பெரியோன் ஆகிறான். இந்த வேத மந்திரம் இன்றைக்கு இரண்டு விதமாக பொருந்துகிறது. இவ்வாறாக பல வகைகளால் மகான்களான பிரம்மகுப்தர், பாஸ்கரர், ஸ்ரீதரர் முதலானோரின் கீர்த்தியை பரப்பப் போகிறோம் இன்றைக்கு என்று முதல் விதம். கீர்த்தி பெருமைக்கு காரணம் அறிவு என்கிறது இந்த மந்திரம். ய ஏவம் வேத மகான் பவதி, மகான் கீர்த்தியா. இந்த விதத்திலும் அறிவு மூலம் கீர்த்தி கிடைப்பதை இன்று பார்க்கப் போகிறோம். இது இரண்டாவது விதம். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் இந்தியா என்பதாகும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்பது என்ன? இன்றைக்கு ஹைஸ்கூலிலே ax² + bx + c = 0 என்பது ஜெனரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்றும், அதற்கு இரண்டு ரூட்டுகள் உண்டு என்றும், அந்த இரண்டையும் குணகங்கள் இருக்கின்றனவே கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏ பி சி என்று அவற்றின் மூலமாக சொல்லிவிட முடியும் என்றும், அதற்கான ஃபார்முலா -b + or - √b² - 4ac / 2a என்றும் தற்காலத்திலே 9ஆம் 10ஆம் வகுப்புகளே எல்லா மாணவர்களும் கற்கிறார்கள். இந்த ஃபார்முலாவை முதன் முதலில் உலகில் கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால், உலகம் மொத்தமும் ஏகோபித்து விவாதமில்லாமல் இந்தியர்களையே காட்டுகிறது. பிரம்மகுப்தர், ஸ்ரீதரர் என்ற ரெண்டு பேரும் இதிலே விசேஷித்து பாராட்டப்படுகிறார்கள். இது மிக முக்கியமான ஃபார்முலா என்பது நமக்கு ஹைஸ்கூலிலேயே தெரிந்து விடுவது. எப்படி என்றால், கணிதத்திலே மற்ற சாப்டர்ஸ் ஒவ்வொன்றிலும் இது வருகிறது. அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் என்கிற சாப்டரில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்கிற சாப்டரில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்க வேண்டும், ரெகரன்ஸ் ரிலேஷன்ஸ் சாப்டரில் அப்படிதான், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சாப்டரில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்க வேண்டும், இன்இக்வாலிட்டி சாப்டரிலும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மூலமாகத்தான் நிறைய என்று ஏராளமானவற்றில் ஒவ்வொன்றிலும் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா தேவைப்படுவதை காண்கிறோம். இவ்வளவு முக்கியமான ஃபார்முலாவை இந்தியர்கள் தான் கண்டுபிடித்தனர் 1000 வருஷங்களுக்கு முன்னே என்பது இன்றைய லெக்சரின் மைய கருத்து. லெக்சருடைய முதல் பாகத்திலே வழக்கம் போல
நாலந்து வெளிநாட்டாரின் பாராட்டு மேற்கோள்களை பார்ப்போம். கொட்டேஷன்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். பிறகு இரண்டாம் பாகத்திலே வழக்கம் போல நாலந்து சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை ரசிப்போம். முதல் பாகம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற அபிநந்தகர்களிலே முதலாம் அவர் கோல்ப்ரூக் என்பவர். இவரது முழு பெயர் தாமஸ் ஹென்றி கோல்ப்ரூக் என்பது. 1765 முதல் 1837 வரை வாழ்ந்தவர். கிழக்கிந்திய கம்பெனியில் நிர்வாக பொறுப்பேற்று இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர். இங்கு வந்த பிறகு கீழே நாட்டு நூல்களின் ஆராய்ச்சியாளராக மாறியவர். இந்த கல்வித்துறையில் சிறந்த ஏற்பாட்டாளர். அவர் வேதங்கள் பற்றியும் ஆராய்ந்திருக்கிறார். மேலும் வியாக்கரணம், வடமொழி சட்ட நூல்கள், இந்தியாவின் கணித சாஸ்திரம் முதலியவற்றையெல்லாம் ஆராய்ந்து புஸ்தகங்களை எழுதினவர். அவருடைய முக்கிய அபிப்பிராயம் என்னவென்றால், பிராச்சீன காலத்திலே பாரத தேசம் விஞ்ஞானத்தில் சிறந்து விளங்கிய பண்டை காலத்திலே இங்கிலாந்து கற்காலத்தில் இருந்து வந்தது என்று தன் புஸ்தகத்தில் எழுதினவர் இவர். இவ்வளவு தாரதமியம் இந்தியன் சிவிலைசேஷனுக்கும் யூரோப்பியன் சிவிலைசேஷனுக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பற்றி அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இதோ மேற்கோள். தே தி ஹிந்துஸ் அண்டர்ஸ்டுட் வெல் தி அரித்மெட்டிக் ஆஃப் தேர்ட் ரூட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி செகண்ட் டிகிரி அண்ட் this was as near an approach to a general solution as was made until the days of Lagrange. இது அவருடைய புத்தகங்களில் ஒன்றான Miscellaneous Essays என்பதில் இரண்டாம் வால்யூமில் 416 பக்கத்திலிருந்து ஒரு பகுதியும் 418 பக்கத்திலிருந்து ஒரு பகுதியும் சேர்த்து எழுதியது இந்த மேற்கோள். இதன் தமிழ் அர்த்தம், அந்த இந்துக்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள் வர்க்கமூலம் கனமூலம் முதலியவற்றின் கணக்கீடுகளை, அவற்றின் கூட்டல் கழித்தல்களை, இரண்டாவது டிகிரி சமன்பாடுகளையும் அறிந்து வைத்திருந்தார்கள். இது பொது தீர்வுக்கு மிக அருகில் போகும் வழியாகும். லக்ராஞ்சியின் காலம் வரையில் இதற்கு மேல் அறிந்தவர் கிடையாது. நன்றாக புரிந்து கொண்டிருந்தார்கள் என்று ஏன் சொல்கிறார்? மூலங்களை காண்பதற்கான அல்காரிதங்களையும் மூலங்களை கூட்டி கழிப்பதில் சில ஃபார்முலாக்களையும் அவர்கள் தங்கள் நூல்களில் கற்பித்தார்கள். மூலங்கள் சம்பந்தமான சில சமஸ்யைகளை தீர்க்கும் விதத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். மீதி பேரெல்லாம் முழு நம்பர்களில் விளையாடும் அளவுக்கு இந்தியர்கள் வர்க்கமூல கனமூலங்களிலே தேர்ச்சியுடனே விளையாடினார்கள். பொது தீர்வு என்று ஏன் சொல்கிறார் என்றால், மற்ற பண்டைய நாகரிகங்களில் பாபிலோனிய நாகரிகம், எகிப்து நாகரிகம் முதலியவற்றில் ஒரு சில குறிப்பிட்ட சமீகரணங்களை மட்டும் விவாதித்தார்கள். உதாரணமாக, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9/16 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ஃபைண்ட் எக்ஸ் என்பது ஒரு உதாரணம். ஈஜிப்டிலே மிடில் கிங்டம் பெர்லின் பேப்பிரஸ் என்பதில் கிடைப்பது. இந்த கணக்கு எப்படி இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட வர்க்கம் தெரிந்தால் மூலம் கண்டுபிடி என்பது போல இருக்கிறது, சிம்பிளாக. இது பொதுவான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன முடியாது. பாபிலோனியாவில்
ஒரு செவ்வகத்தின் சுற்றளவையும் பரப்பளவையும் கொடுத்தால் நீள அகலங்களை கண்டுபிடிக்கவும் என்ற சமஸ்யையை தீர்த்திருக்கிறார்கள். இதுவும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தீர்வுதான். ஆனால் பொது தீர்வு என்ன முடியாது. பாரத தேசத்திலோ எல்லா வர்க்க சமீகரணத்தையும் தீர்க்கும் வழியை ஃபார்முலாவை கூறியதால் பொது தீர்வு என்கிறார். இவர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி செகண்ட் டிகிரி என்கிறாரே, அதுவேதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்பது. அதை சம்ஸ்கிருதத்தில் வர்க்க சமீகரணம் என்ற பதத்தால் சொன்னார்கள். இதில் முழுமையுடன் தீர்வு கண்டவர்கள் பாரதீயர்கள்தான். பாரதீயர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே யார் என்பதில் சற்று விவாதம் உண்டு. சின்னர் பிரம்மகுப்தர் என்கிறார்கள் சிலர், ஸ்ரீதரர் என்கிறார்கள் சிலர், இருவருக்கும் முற்பட்ட ஒருவர் என்கிறார்கள் சிலர். இதிலே பிரம்மகுப்தருக்கு கிரெடிட் கொடுப்பவர்கள் நிறைய பேர். விக்கிபீடியா, மேக் டியூட்டர் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், இடியு என்ற மூன்று வெப்சைட்டுகளை பார்த்தால் இது புரியும். இந்த மூன்றில் முதலாவதாக விக்கியை பார்ப்போம். இன் 628 AD பிரம்மகுப்தா, அன் இந்தியன் மேத்தமெட்டிஷியன், கேவ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட், ஆல்தோ ஸ்டில் நாட் கம்ப்ளீட்லி ஜெனரல், சொல்யூஷன் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் AX² + BX = C. தி இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஸ்ரீதரா, ஹூ ஃபிளரிஷ்ட் இன் த 9th and 10th century AC, ப்ரொவைடட் தி மாடர்ன் சொல்யூஷன் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். AX² + BX = C என்கிற வர்க்க சமீகரணத்துக்கு முதன் முதலாகவும் வெளிப்படையாகவும் தீர்வை கொடுத்தவர் பிரம்மகுப்தர் என்கிற இந்தியன் மேத்தமெட்டிஷியன். ஆனால் அவர் முழு பொது தீர்வை தரவில்லை, அதையும் தந்து நவீன தீர்வை கொடுத்தவர் ஸ்ரீதரர் என்கிற மேத்தமெட்டிஷியன், 9th-10th centuries வாழ்ந்தவர் என்று தகவல் தருகிறது விக்கிபீடியா. இவ்விருவருக்குள் பிரம்மகுப்தர் முற்பட்டவராதலால் அவருக்கு முதன் முதலில் தீர்வு கண்ட பெருமை, ஸ்ரீதரருக்கு முழுமையாக தீர்வு கண்ட பெருமை என்று பெருமையை பங்கு போட்டு காட்டுகிறது இந்த சைட். வெளிப்படையாக என்று ஒரு பதம் இட்டது கவனிக்கத்தக்கது. பிரம்மகுப்தருக்கு முன்னமே பாரத தேசத்தில் இந்த ஃபார்முலா தெரிந்திருந்தது, ஆனால் அதை வெளிப்படையாக தரவில்லை. முதன் முதலில் வெளிப்படையாக கொடுத்தவர் பிரம்மகுப்தர் என்பது கருத்து. அவருக்கு முன்னரே பாரதீயர்களுக்கு அது தெரிந்திருந்தது என்பதற்கு என்ன சான்று என்று வினவினால், அதற்கு 300 ஆண்டிலேயே வாழ்ந்த ஆரியபட்டர் சம் ஆஃப் எ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் என்பதை கண்டுபிடிக்கும் போது, வேறொரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கும் போது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 ரூட்டுகளையும் கண்டுபிடித்து பயன்படுத்தியிருக்கிறார். அவர் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாமலே உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் முதன் முதலாக வெளிப்படையாக தனி ஸ்லோகம் இட்டு விளக்கியவர் பிரம்மகுப்தர் என்று கருத்து. ஐடியா முன்னமே தெரிந்திருந்தது. இட் இஸ் ஆஃபன் கிளைம்டு தட் தி பேபிலோனியன்ஸ் அபவுட் 400 BC வேர் த ஃபர்ஸ்ட் டு சால்வ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். திஸ் இஸ் அன் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் என்று ஆரம்பிக்கிறது மேத்யூட்டர் சைட். பல சமயங்களில் கிறிஸ்துவுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னே பேபிலோனியன் நாகரிகத்துக்காரர்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை தீர்வு காண்பதில் முதன்மை பெற்று விளங்கினார்கள் என்று ஹிஸ்டோரியன்ஸ் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் உண்மை என்னவென்றால், பேபிலோனியன்களுக்கு ஈக்குவேஷன் என்ற நோஷனே கிடையாது.
நெகட்டிவ் நம்பர் என்ற நோஷனும் கிடையாது. ஆகையால் அவர்கள் பொது தீர்வும் தர முடியாது, முழு தீர்வும் தர முடியாது, ஏதோ சில எக்ஸாம்பிள் மட்டும்தான் தர முடியும் என்பது அங்குள்ள விளக்கம். இன்னொரு விதத்திலும் ஆரியபட்டருக்கு இல்லாத கிரெடிட் பிரம்மகுப்தருக்கு கிடைக்கிறது. எப்படி என்றால், தி இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர் பிரம்மகுப்தா வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு சால்வ் குவாட்ராட்டிக் ஈக்வேஷன்ஸ் தட் இன்வால்வ்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் என்று ஈஸ்ட் டென்னசி ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி வெப்சைட்டில் இருக்கிறது. அதன்படி இதற்கு முன் இருந்த பிரம்மகுப்தருக்கு முன்னராக இருந்த ஆரியபட்டர் முதலானோர் வர்க்க சமன்பாட்டில் நெகட்டிவ் நம்பர்களை பயன்படுத்தியதாக தெரியவில்லை. பிரம்மகுப்தரோ சிறிதும் தயக்கமில்லாமல் நெகட்டிவ் நம்பர்களையும் குணகங்களாகவும் தீர்வுகளாகவும் அனுமதித்து ஃபார்முலாவை வழங்குகிறார். இன்னொன்று, தி பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் ரிட்டன் இன் இந்தியா இன் தி 7th சென்ச்சுரி ஏடி. இட் கண்டெய்ன்ட் அன் அல்ஜிப்ரேக் ஃபார்முலா ஃபார் சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்வேஷன்ஸ் என்பதும் இந்த வெப்சைட்டுகளில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த சுவடி இருக்கிறதே பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் என்கிற சுவடி, அதனுடைய காலம் இதற்கும் முற்பட்டிருக்க கூடும் என்று சந்தேகம் உண்டு. அதிலேயும் அல்ஜிப்ரேக் ஃபார்முலா உண்டு, குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் ஃபார்முலா. முதல் டிகிரி சமன்பாடுகளும் இரண்டாவது டிகிரி சமன்பாடுகளும் பாரத தேசத்திலே முழுமையாக தீர்க்கப்பட்ட பிறகு உலகம் 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருந்தது 3rd டிகிரி சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு. கியூபிக் ஈக்வேஷன்ஸ் சொல்யூஷன் ஃபார்முலா 1000 வருஷம் கழித்து தான் வந்தது. இத்தாலியைச் சேர்ந்த கார்டோன் என்பவர் 16th நூற்றாண்டிலே இந்த சாதனையை புரிந்தார். மறுபடியும் இந்தியாவுக்கு வருவோம். பிரம்மகுப்தருக்கு இல்லாத ஒரு கிரெடிட் ஸ்ரீதரருக்கு கிடைப்பது என்னவென்றால், ஃபார்முலாவில் வர்க்க மூலம் எடுக்கும் போது நெகட்டிவ் மூலத்தையும் எடுக்கலாம் என்பதை பிரம்மகுப்தர் சொல்லவில்லை, ஸ்ரீதரர் சொல்லியிருக்கிறார். ஆகையாலே நவீன ஃபார்முலாவின் கண்டுபிடிப்பாளர் என்று ஸ்ரீதரரை சொல்லுவது தகும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதற்கு மேலும் தகவல்களை சேர்த்து சேகரித்து நாம் இவ்வாறு சுருக்கமாக சொல்லலாம். முதன் முதலில் ஏதோ சில குவாட்ராட்டிக் ஈக்வேஷன்களை சால்வ் பண்ணினவர், உலகத்திலே முதன் முதலாக பண்ணினவர் போதாயனர். சுல்பசூத்திரத்தில் முதன் முதலிலே ஃபார்முலா ஒன்றை தந்தவர் பிரம்மகுப்தர். முதன் முதலிலே பொது முழு தீர்வு ஃபார்முலா தந்தவர் ஸ்ரீதரர். முதன் முதலிலே வெவ்வேறு வெட்டுப்பாடல்களிலே கணக்கு சமஸ்தைகளிலே இந்த ஃபார்முலாக்களை பயன்படுத்தியவர்கள் மகாவீரரும் பாஸ்கரரும். இவ்வாறாக இந்த கிரெடிட்டை நிறைய பேருக்கு பங்கு போட வேண்டியிருக்கிறது. எல்லாரும் இந்தியர்கள் தான். நல்ல வேளையாக இந்த தகவல்கள் இந்திய மாணவர்களுக்கு எல்லா கேந்திரிய வித்யாலயங்களிலும் கற்பிக்கப்படுகின்றன, NCERT டெக்ஸ்ட் புக்கிலும் தரப்பட்டிருக்கின்றன. பிராச்சீன பாரதத்தின் பெருமையை இப்படி பறைசாற்றுவதால் மகான் கீர்த்தியா என்று நாம் ஆரம்பித்தது சரியாகிறது. இந்த சம்மரியுடன் இன்றைய முதல் பகுதியை முடித்துக் கொள்வோம். இப்போது இரண்டாவது பாகத்தில் சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை அனுபவிப்போம். முதலில் பிரம்மகுப்தரின் ஸ்லோகம் பிராம்ம ஸ்புட சித்தாந்தத்தில் ஏகவர்ண சமீகரண பீஜம்
என்ற தலைப்பில் இருப்பது. Equation in one variable என்ற அர்த்தம் இதற்கு. ஸ்லோகம். வர்க்கசதுர்க்குணிதானாம் ரூபாணாம் மத்ய வர்க்கசஹிதாம் மூலம் மத்யே நோனம் வர்க்கத்விகுணோத்ருதம் மத்ய. இதற்கு இந்த பிரம்மகுப்தரின் ஸ்லோகத்துக்கு கோல்ப்ரூக் என்கிற அறிஞர் 1817 வருஷத்தில் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னே கொடுத்திருக்கிறார் மொழிபெயர்ப்பு. அது இப்படியாகும். டு தி அப்சல்யூட் நம்பர் மல்டிப்ளைட் பை 4 டைம்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்கொயர் ஆட் த ஸ்கொயர் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த மிடில் டேர்ம் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த சேம் less the coefficient of the middle term being divided by twice the coefficient of the square term is the value. இதை இன்றைய சிம்பல்கள் மூலம் சொன்னால் கொஞ்சம் சுருக்கமாக இப்படி சொல்லலாம். ax square plus bx equal to c என்பதற்கு square root of 4ac plus b square minus b whole divided by 2a என்பது சொல்யூஷன் ஆகும். இதை அலசுவதற்கு முன்னே பிரம்மகுப்தருடைய இன்னொரு ஸ்லோகத்தையும் பார்த்து விடுவோம். இதோ வர்க்காஹத ரூபாணாம் அவ்யக்தார்த்தகிருதி சஞ்யுதானாம் யதி பதம் அவ்யக்தார்த்தோனம் தத்வர்க்க விபக்தம் அவ்யக்த. இதன்படி ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி பிளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி பை 2 ஹோல் டிவைடட் பை ஏ என்று ஆகிறது. இந்த ஃபார்முலாவை முதலில் கூறிய ஃபார்முலாவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு இரண்டு விஷயங்கள் புரிகின்றன. ஒன்று, அவ்யக்த குணகத்தை விட பி என்பது அவ்யக்த குணகம், அதை விட அதன் பாதி பி பை 2 என்பது ஃபார்முலாவுக்கு ஏந்தது ஏற்றது என்று பிரம்மகுப்தர் கருதியிருக்கிறார். அதனால்தான் இந்த இரண்டாவது ஸ்லோகம் வந்திருக்கிறது. இரண்டாவது விஷயம், மெட்டை மாற்றாமலே அதே ஆர்யா விருத்தத்திலே ஃபார்முலாவை மாற்றி கூறும் கவிதா சாமர்த்தியம் பிரம்மகுப்தருக்கு இருந்திருக்கிறது. இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் மேத்தமெட்டிக்ஸ்காரர்கள் படிக்காமல் சாகித்யக்காரர்கள் படித்தால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், இதோ சில குறிப்புகள். முதலிலே இங்கே இருக்கிற வர்க்கம் முதலிய சில பதங்களுக்கு முக்கியமான அர்த்தத்தை சொல்லாமல் லட்சணையாக வர்க்கத்தின் குணகம் என்கிற அர்த்தத்திலே வந்திருக்கின்றன இந்த பதங்கள். குணகம் என்பது வெளிப்படையாக இல்லை. வர்க்கம் என்றாலே வர்க்கத்தின் குணகத்தை சொல்லலாமா என்று கேட்டால், எத்தனை வர்க்கமோ அந்த எண்ணை வர்க்க தொகையாக கூறுவது உச்சிதம்தானே. இந்த லட்சணா விருத்தி கூட உச்சிதம்தான். ஆனால் வர்க்கம் மத்தியம் முதலிய பதங்கள் அந்தந்த கோஎஃபிஷியன்ட்டை குறிக்கின்றன, அவ்யக்தம் கூட. இரண்டாவது விஷயம், மூன்று குணகங்களுக்கு முறையே வர்க்கம் மத்தியம் ரூபம் என்று பெயர்கள். மத்தியத்தை அவ்யக்தம் என்ற பதத்தாலும் கூறுவதுண்டு. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றுக்கு தனியாக வேறு ஸ்லோகங்களில் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. மூன்றாவது விஷயம், ஒரே வரியிலே
வர்க்கம் என்பதை இரண்டு அர்த்தங்களிலும், இன்னொரு ஒரே வரியிலே அவ்யக்தம் என்பதை இரண்டு அர்த்தங்களிலும் பயன்படுத்துவதற்கு பிரம்மகுப்தர் தயங்கவில்லை. அவர் சுலபமாக கையாண்டு விட்டார். ஒன்று முக்கிய அர்த்தம், இன்று கவுணார்த்தம். நாலாவது விஷயம், சிம்பல்களில் எழுதினால் நல்லதா, ஸ்லோகத்தில் எழுதினால் நல்லதா ஃபார்முலாவை, எதில் நீளம் குறைவு என்று கேட்டால், சிம்பல்களில் எழுதினால் ஃபார்முலாவின் நீளம் குறைவது வாஸ்தவம்தான். இன்றைய நொட்டேஷனுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருப்பது வாஸ்தவம்தான், மறுக்க முடியாது. சிம்பலை படிக்க 36 மாத்திரைகள், ஸ்லோகத்து ஃபார்முலாவிலும் 53. விகிதம் சுமார் 2:3, ஆனால் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை போகட்டும். ஐந்தாவதாக ஒரு விஷயம், கணிதக்காரர்கள் ஒரு வித்தியாசத்தை கவனிக்கிறார்கள் தற்கால ஃபார்முலாவுக்கும் இந்த சம்ஸ்கிருத ஃபார்முலாவுக்கும். தற்காலத்தில் சமன்பாடு ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளும் போதே AX² + BX + C = 0 என்று எடுத்துக்கொண்டு அதற்கு சொல்யூஷன் ஃபார்முலா தருவது வழக்கம். பிரம்மகுப்தரோ AX² + BX = C என்ற ரூபத்திலே சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு ஃபார்முலாவை தருகிறார். கடைசியில பார்த்தால் ரெண்டும் கணித ரீதியில் ஒன்றையே இருவிதமாக கூறுபவை என்பதால் இதில் பெரிதுபடுத்துவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் பிரம்மகுப்தருக்கு சாதகமாக ரெண்டு குறிப்புகள் சொல்லலாம். ஒன்று, ஃபார்முலாவை பயன்படுத்தும் காலங்களிலே அப்ளை பண்ணும் போது பெரும்பாலும் ஜீரோவாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உதயமாவதில்லை. நாம இந்த ஃபார்முக்கு அதை கொண்டு வந்து பிறகு கணக்கு போடுகிறோம். ஆகையாலே சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் இருக்கும் வடிவம் அப்ளிகேஷனுக்கு நெருங்கியதாக இருக்கும். இரண்டாவதாக, எல்லா குணகங்களும் பாசிட்டிவாக இருந்தால், ABC மூணுமே பாசிட்டிவ் அப்படி இருந்தால் நிச்சயமாக தீர்வு ஒன்று சொல்யூஷன் கூட பாசிட்டிவாக கிடைக்கும் என்று உறுதி கூற முடியும். பிரம்மகுப்தர் எடுத்துக்கொண்ட சமன்பாட்டு வடிவத்திலே, ஆனால் தற்கால சமன்பாட்டு வடிவத்திலோ ஈக்குவேஷனை இப்பொழுது சொல்வது போல் சொன்னாலோ தீர்வே இல்லாமல் போகலாம், நோ சொல்யூஷன். தீர்வு இருந்தாலும் அது பாசிட்டிவாக இல்லாமல் போகலாம், நோ பாசிட்டிவ் சொல்யூஷன். எல்லா குணகங்களும் பாசிட்டிவ் ஆனாலும் கூட இதே நிலைதான். இது ஒரு குறை போல தோன்றுகிறது. பிரம்மகுப்தரிடம் இந்த குறை கிடையாது. இந்த இரண்டு காரணங்களால் நாம் பிராச்சீன சமன்பாட்டு வடிவத்தையும் ஆதரிப்பது தகும். இரண்டையுமே ஆதரிக்கலாம். அடுத்ததாக ஸ்ரீதரருடைய ஸ்லோகம், சதுராஹத வர்க்க சமயைஹ ரூபைஹ பக்ஷத்வயம் குணயேத் அவ்யக்த வர்க்க ரூபைஹ யுக்தௌ பக்ஷௌ ததோ மூலம். இதிலே பக்ஷம் என்ற ஒரு பதம் வந்திருக்கிறது, புதுசாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம். சைடு என்ற அர்த்தம், லெப்ட் சைடு ரைட் சைடு என்று ஈக்குவேஷனுக்கு இரண்டு பட்சங்கள் இருப்பதை பக்ஷவு என்று சொல்கிறார். இன்னொரு சமாச்சாரம், வெவ்வேறு ஆக்கரங்களிலிருந்து எடுக்கும் போது ஸ்ரீதரனுடைய ஸ்லோகம் முக்கியமாக பின்பாதியிலே மாறுபடுகிறது. வேறொரு ஆக்கரத்திலே இதே ஸ்லோகத்தின் உத்தரார்த்தம் இந்த மாதிரி இருக்கிறது, பூர்வவ்யக்தஸ்ய கிருதைஹ சமரூபாணி க்ஷிபேத்தயோரேவ என்று. அது போகட்டும். ஸ்ரீதரன் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், AX² + BX = C என்பதன் இரண்டு பக்கங்களையும் நாலால் பெருக்கிய வர்க்க குணகத்தால் பெருக்கவும், அதாவது 4 × A என்பதால் பெருக்கவும், பெருக்கினால் 4A² + 4ABX = 4AC என்று கிடைக்கும். இரண்டு பக்கங்களிலும் தெரியாததன் குணகத்தின் வர்க்கத்தை கூட்டவும்,
அதாவது பி ஸ்கொயர் என்பதை கூட்டவும் பிறகு வர்க்கமூலம் எடுக்கவும். இது ஸ்ரீதரர் கொடுக்கும் வழி. இன்னொரு விஷயம், வர்க்கமூலம் எடுக்கும்போது இரண்டு விடைகள் வரக்கூடும் என்பதை த்விவிதோத்பத்யதே மிதிஹி என்கிறார் பாஸ்கரர். தமக்கு முற்பட்ட ஒருவரின் வார்த்தையை மேற்கோளாக காட்டி, பாஸ்கரருக்கும் முற்பட்டவர் பத்மநாபர் என்பவர், பத்மநாபாச்சாரியரின் வார்த்தையை த்விவிதோத்பத்யதே மிதிஹி என்கிற வார்த்தையை மேற்கோள் காட்டுகிறார் பாஸ்கரர். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்பொழுது ரெண்டு ஸ்கொயர் ரூட் உண்டு என்று ஃபார்முலாவை சொல்லும் ஸ்லோகங்கள் இதுவரை பார்த்தவை போதும். இனி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சொல்யூஷன் காணக்கூடிய சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், கணித சமஸ்தைகளை பாரதியர்கள் ஸ்லோக ரூபமாக எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். இதற்காக மகாவீராச்சாரியர், பாஸ்கராச்சாரியர் என்று இரண்டே இரண்டு அறிஞர்களின் ஸ்லோகங்களை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். முதலில் மகாவீராச்சாரியரின் கணித சார சங்கிரகத்திலிருந்து ஒன்று. வேண்டுமென்றே மிக நீளமான கஷ்டமான ப்ராப்ளத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவோம். ப்ராப்ளத்தை சொல்லும் ஸ்லோகம் மூன்று ஸ்லோகங்களில் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம். நிர்ஜந்துக பிரதேசே நானாத்ருமஷண்ட மண்டிதோத்யானே ஆசீனானாம் யமினாம் மூலம் தருமூல யோகயுதம் சேஷஸ்ய தசமபாகஹ மூலம் நவமோத மூலமஷ்டாம்ஷஹ மூலம் சப்தம மூலம் ஷஷ்டோ மூலஞ்ச பஞ்சமோ மூலம். நடுவில் ஒரு வரியை விட்டுவிட்டு பிறகு த்வாதஶ முனயோ த்ருஷ்டாஹ கியதி முனிச்சந்திர யதி சமிதிஹி என்ற ஆரியா ஸ்லோகங்கள். இதில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம். அது என்னவென்றால், அதை சொல்வதற்கு கொஞ்சம் நீளமாகும். எந்த நம்பரிலே வர்க்கமூலத்தை கழித்து வந்த விடையிலே பத்திலொரு பங்கை கழித்து அதிலிருந்து வந்த விடையின் வர்க்கமூலத்தை கழித்து வந்த விடையின் ஒன்பதில் ஒரு பங்கை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் வர்க்கமூலத்தை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் எட்டில் ஒரு பங்கை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் வர்க்கமூலத்தை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் ஏழில் ஒரு பங்கை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் வர்க்கமூலத்தை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் ஆறிலொரு பங்கை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் வர்க்கமூலத்தை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் ஐந்திலொரு பங்கை அதிலிருந்து கழித்து வந்த விடையின் வர்க்கமூலத்தை அதிலிருந்து கழித்தால் வந்த விடை பனிரெண்டு என்று ஆகும். எந்த நம்பருக்கு இப்படி ஆகும்? இது ஒரு பிரெயின் டீசர் ப்ராப்ளம். இதற்கு விடை நூறு. விடை நூறு என்பதை இவ்வாறு சரிபார்த்துக் கொள்ளலாம். நூறிலிருந்து அதன் வர்க்கமூலமான பத்தை கழித்து வந்த விடையான தொண்ணூறிலிருந்து பத்திலொரு பங்கான ஒன்பதை கழித்து வந்த விடையான எண்பத்தொன்றிலிருந்து அதன் வர்க்கமூலமான ஒன்பதை கழித்து வந்த விடையான எழுபத்தி இரண்டிலிருந்து அதன் ஒன்பதில் ஒரு பாகமான எட்டை கழித்து வந்த விடையான அறுபத்தி நாலிலிருந்து அதன் வர்க்கமூலமான எட்டை கழித்து வந்த விடையான ஐம்பத்தாறிலிருந்து அதன் எட்டிலொரு பங்கான ஏழை கழித்து வந்த விடையான நாற்பத்தொன்பதிலிருந்து அதன் வர்க்கமூலமான ஏழை கழித்து வந்த விடையான நாற்பத்தி இரண்டிலிருந்து ஏழில் ஒரு பங்கான ஆறை கழித்து
வந்த விடையான 38 அதன் வர்க்க மூலமான 6 கழித்து வந்த விடையான 30 அதன் 6 பாகமான 5 கழித்து வந்த விடையான 25 அதன் வர்க்க மூலமான 5 கழித்து வந்த விடையான 20 அதன் 5 பாகமான 4 கழித்து வந்த விடையான 16 அதன் வர்க்க மூலமான 4 கழித்தால் வந்த விடை 12 என்பது சரியாகிறது. அதனால் 100 முனிவர்கள் இருந்தார்கள் என்பது சரியான விடைதான். சரி பார்த்தாச்சு. சரி, ஆனால் இந்த 100 என்கிற விடையை கொடுத்தால் சரிபார்க்க முடிகிறதே தவிர கொடுக்காவிட்டால் அதை கண்டுபிடிப்பது எப்படி? வர்க்க சமீகரண விதி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இதற்கு உதவி புரியும். தெரியாத எண்ணை எக்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஹோல் மல்டிப்ளைட் பை 9/10, தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் நம்பர் மைனஸ் இட் ஸ்கொயர் ரூட் என்று எழுதிக் கொண்டு போனால் மிகவும் சிக்கலாக காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஈக்குவேஷன் வரும். அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே இல்லை. ஆனால் அதை ஸ்பிளிட் பண்ணி முதலில் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 12 என்று எழுதிக்கொண்டு அதை எக்ஸ் மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் என்று மாற்றி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 எக்ஸ் பிளஸ் 144 ஈக்குவல் டு 0 என்று எக்ஸ்பேண்ட் பண்ணி அதன் பிறகு மாற்றி அமைத்துக் கொண்டு வர்க்க சமீகரண விதி ஃபார்முலா போட்டு சொல்யூஷன் கண்டுபிடித்தால் 16 என்று வரும். இது முதல் ஸ்டெப். பிறகு 16 எந்த நம்பரிலிருந்து 5 பங்கை கழிப்பதால் வரும் என்றால் 20 என்று விடை. பிறகு முன்போல எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் இக்கல் டு 20 என்பதன் தீர்வை காண வேண்டும். இவ்வாறாக எல்லா ஸ்டெப்புகளையும் முடித்த பின் 100 என்ற விடை கடைசியிலே கிடைக்கும். எப்படி விடை கண்டுபிடிப்பது என்பது கிடக்கட்டும். இந்த கணக்கு ஏன் வாசகர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை அலசுவோம். பொதுவாக மிக நீளமாக ஒரு கணக்கை கொடுத்தால் அது பிடிக்காது. ஆனால் இது மட்டும் பிடிக்கிறது. இதிலே கழிக்க வேண்டிய நம்பர் என்ன என்று பார்த்தால் முதலில் வர்க்க மூலம், அப்புறம் 10 பங்கு, அப்புறம் வர்க்க மூலம், அப்புறம் 9 பங்கு, அப்புறம் வர்க்க மூலம், அப்புறம் 8 பங்கு, அப்புறம் வர்க்க மூலம், அப்புறம் 7 பங்கு, அப்புறம் வர்க்க மூலம், அப்புறம் 6 பங்கு, அப்புறம் வர்க்க மூலம், அப்புறம் 5 பங்கு, அப்புறம் வர்க்க மூலம் என்று ஒரு சீராக வருவதால் கணக்கை சுலபமாக மனசிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிகிறது. 7 வர்க்க சமீகரணத்தை தீர்க்க வேண்டி இருந்தாலும் கூட அது ஒரே மாதிரியான வர்க்க சமீகரணமாக இருப்பதால் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என்கிற மாதிரியாக இருப்பதால் விரைவிலே தீர்க்க முடிகிறது. வர்க்க சமீகரண விதியை அறியாதவர்களுக்கு இந்த கணக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. நாள் மொத்தம் போட்டுக் கொண்டிருக்கலாம். இதில் ஒரு விஷயம், கேள்வியை கேட்பது சுலபம், விடையை கண்டுபிடிப்பது கஷ்டம். ஃபார்முலா தெரிந்தால் விடையை கண்டுபிடிப்பது சுலபம் என்ற மூன்றும் சேர்ந்து இதன் சுவாரஸ்யத்துக்கு காரணங்கள் ஆகின்றன. மேத்தமெட்டிக்ஸ்ங்கிற சப்ஜெக்டிலே இருக்கிற சுவாரஸ்யமான புதிர்கள், சேலஞ்சஸ் எல்லாவற்றிலும் இந்த மூன்று அம்சங்களும் இருக்கும். புரிந்து கொள்ள எளிய புதிராக இருக்கும், அவிழ்க்க சிக்கலான தன்மை இருக்கும், கணிதத்தை ஐடியாவை புரிந்து கொண்ட பிறகு எளிதிலே அவிழ்த்து விடக்கூடிய தன்மையும் இருக்கும். இந்த மூன்றும் சேரும்போது சுவாரஸ்யம் விஞ்சுகிறது என்பது பல புதிர்களில் கண்ட உண்மை. இது மகாவீராச்சாரியரின் சாமர்த்தியத்தை இதற்காக நாம் பாராட்ட வேண்டும். இப்பொழுது இத்துடன் இன்னொன்றையும் கவனிக்கிறோம். அவர்
கணக்கில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் விளையாடி இருக்கிறார் இந்த ஸ்லோகங்களில். வார்த்தையிலே ஸ்லேடை வேடிக்கை உண்டு. மூலம் என்கிற பதம் இதை இரண்டு அர்த்தங்களில் கையாண்டிருக்கிறார். கணக்கிலே மூலம் என்பது டெக்னிக்கல் டேர்ம், வர்க்கமூலம் என்ற அர்த்தம். சாதாரண வியாபாரிக சம்ஸ்கிருதத்திலே மூலம் என்றால் வேர், மூலம் என்றால் அடிப்பாகம். இவர் என்ன சொல்கிறார், மொத்த சங்கையின் மூலம் என்னவோ அத்தனை பேர் தரு மூலத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். மூலம் தரு மூல யோகயுதம் என்பது ஸ்லோகவரி. வர்க்கமூலம் மரத்து மூலம் என்ற வேடிக்கை மூலம் நம் அலுப்பு நிர்மூலம் என்று சொல்லி நாம் இந்த வேடிக்கையை மேலும் அதிகமாக்கிக் கொள்ளலாம். வர்க்க மூலம் மரத்து மூலம் என்ற வேடிக்கை மூலம் நம் வெறுப்பு நிர்மூலம். யோகம் என்பது இந்த ஸ்லோகத்திலே தருமூல யோகயுதம், யோகம் என்பது இங்கு கணித கலை சொல்ல கூட்டல் அன்று. இது இன்னொரு வேடிக்கை. உலக வழக்கில் பிரசித்தமான யோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம், யோகிகளாக இருக்கிறார்களாம். கணக்கே வேடிக்கை கணக்கு, அதிலே வேர்டு பன்வேறு சேர்ந்து விட்டது. கணக்குக்கு தேவையில்லாத இரட்டை பொருளாக இருப்பதால் வேண்டுமென்றே வேடிக்கை பண்ணுகிறார் என்பது புரிகிறது. மூன்றாவதாக வேறொன்றையும் கவனிக்கிறோம். கணக்கு சொல்லிக் கொடுக்கிற சாக்கிலே இந்த ஆச்சாரியர்கள் எவ்வளவோ நீதி போதனைகளையும் சேர்த்து நமக்கு பண்ணிவிடுகிறார்கள். இந்த ஸ்லோகங்களிலேயும் நீதிகளுக்கு பஞ்சமில்லை. நிர்ஜந்துகே என்ற முதல் பதத்திலேயே ஒரு நீதி. ஜனசந்தடி உள்ள இடத்தில் யோக சமாதியை பண்ண முடியாது, மன ஒருமிப்புக்கு தனிமை அவசியம் என்கிற நீதி. கணிதத்திலும் கூட மன ஒருமிப்பு தேவை, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். யோக கர்ம சுகவுஷலம் என்கிற கீதை வசனப்படி பார்த்தால் இந்த நீதி யோகிகளுக்கு மட்டுமில்லை, நமக்கெல்லாம் கூடத்தான். இரண்டாவது நீதி, யோகிகள் வாழ்கிற காடுகளிலே செழிப்பு மிகும், மரங்கள் பூத்து குலுங்கி அடர்ந்து இருக்கும், காடுகள் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள் போல ஆகும். அப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கு சமண துறவிகள் ஜெயின சந்நியாசிகள் தவம் புரிவார்கள் என்று சொல்கிறார் இவர். மூன்றாவதாக ஆசியாம் என்ற பதத்தில் ஒரு நீதி. தியானத்தில் ஒரு முனைப்பு வேண்டுமானால் உட்கார்ந்து கொண்டு நீண்ட தியானம் பண்ண வேண்டும். இது பிரம்மசூத்திரம் முதலிய நூல்களில் கூறிய கருத்து. நாலாவது நீதி எமினாம் என்ற பதத்தில் இருக்கிறது. யோகிகளுக்கு புலனடக்கம் முக்கியம். அஷ்டாங்க யோகத்திலே முதல் அங்கமே யமம் என்பதுதான். ஐந்தாவது நீதி தருமூலம் என்ற பதத்தில், யோகிகள் பெரும்பாலும் துறவிகள், அவர்களுக்கு மாட மாளிகைகள் தேவையில்லை, மரத்தடியே போதும். ஆறாவது நீதி வேத வேதாங்கங்களை விலக்கிவிட்ட ஜைன மதத்திலும் கூட 12 கல்வித்துறைகள் இருக்கின்றன, இவையெல்லாம் வைதிகர்களுக்கும் போதுதான், அவற்றை பெயர் சொல்லி அடுக்குகிறார் மகாவீரர் இவ்விடத்தில். காவ்யம் பிரவதனம் தர்மம் பிரமாணம் நியாயம் வித்யை வாதம் சந்தஸ் ஜோதிஷம் மந்திரம் அலங்காரம் இலக்கணம் என்ற 12 தேர்ச்சி பெறுவது நல்லது. அப்படி வெர்சடைலாக இருப்பதை பற்றி பேசுகிறார். ஏழாவது நீதி தபிரபாவாக என்கிற பதத்திலே, தவம் என்பது பற்பல விதமாக பெருமை தரவல்லது. தபஸ் என்பதற்கு நம்முடைய வைதிக மதத்திலும் ஜெயின மதத்திலும் மிகவும் முக்கியத்துவம். நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஓரளவுக்காவது வாழ்க்கையிலே தபஸ் பண்ணத்தான் வேண்டும். எட்டாவது நீதி சாஸ்திர குஷல தீஜா என்கிற பதத்தில்,
சாஸ்திரத்திலே குசலமான புத்தியா சாஸ்திரத்தாலே குசலமான புத்தியா என்றால் இரண்டும் சொல்லலாம். சாஸ்திரங்களை முறையாக கற்றால் மட்டும் போதாது, அவற்றில் அறிவாற்றல் பெற வேண்டும், அவற்றால் அறிவாற்றல் பெற வேண்டும். மேத்தமெட்டிக்ஸ் அடங்கிய ஜோதிஷம் போன்ற சாஸ்திரங்கள் மூலமாக எல்லா விஷயங்களிலுமே அறிவாற்றல் அதிகரிக்கும். மேத்தமெட்டிக்ஸில் மாத்திரமில்லை, மேத்தமெட்டிக்ஸ் புரிந்தவர்கள் மற்ற விஷயங்களில் கூட அறிவினால் ஜொலிப்பார்கள். ஒன்பதாவது நீதி, திருஷ்டாக என்கிற பதத்தில் தவ வலிமை பெற்ற முனிவர்களை பார்த்தாலே புண்ணியம். பத்தாவது நீதி, முனிச்சந்திரா என்ற விழிப்பதத்தில் சம்போதனம், தற்போதைய கணக்கு புதிர் போன்றவற்றை முனிவர்களும் விரும்புவார்கள். பணத்தையும் சுற்றத்தாரையும் துறந்தவர்கள் கூட கணித சாஸ்திரத்தை துறக்க மாட்டார்கள். பதினொன்றாவது நீதி, சமிதி என்ற பதத்தில் தபஸ் பண்ணும் போது தனிமையை ஏகாந்தத்தை நாடுபவர்கள் கூட லோகக்ஷேமம் பண்ணும் போது குழுவாக சேர்ந்து கொள்வார்கள். இவ்வளவு நீதிகளும் இவ்வளவு வேடிக்கைகளும் கலந்து கொடுக்கிறார் மகாவீரர் இந்த கணக்கு புதிரில். கணிதத்தையும் இலக்கிய சுவையையும் நீதிகளையும் கலந்து பரிமாறுவது என்பது சம்ஸ்கிருத பிராச்சீன கிரந்தங்களுடைய தனித்திறமை. மற்ற தேசங்களிலே மற்ற பாஷைகளிலே இந்த கலவையை கண்டு ரசிக்க முடியாது. சம்ஸ்கிருதத்திலோ ஏற்கனவே இது போல பலவற்றை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு கூட இன்னொன்று கூட பார்க்க போகிறோம். அந்த இன்னொன்றை பார்ப்பதற்காக பாஸ்கராச்சாரியருடைய லீலாவதியிலே பார்வையை செலுத்துகிறோம் இப்போது. அதிலும் வர்க்க சமீகரணத்து கணித புதிர்கள் உண்டு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் சேலஞ்ச், அந்த புதிர்களை போடும் ஷாக்கிலே ஸ்லோகங்களிலே மெட்டழகு, எதுகை மோனை அழகு, இரட்டை பொருள் அழகு, நீதி அழகு எல்லாம் உண்டு. இதோ ஒரு மாதிரி ஸ்லோகம் லீலாவதியிலிருந்து. பாலே மரால குல மூலதலானி சப்த தீரே விலாச பர மந்தர காண்ய பஷ்யம் குருவச்ச கேலி கலகம் கலகம் சயுக்மம் சேஷம் ஜலேவத மரால குல பிரமாணம். வசந்த திலகா விருத்தம் பாலே என்று ஆரம்பிக்கிறது. இளம் பெண்ணே, ஒரு ஹம்ச பக்ஷி கூட்டத்திலே மொத்த எண்ணிக்கையின் வர்க்கமூலத்து பாதியை போல ஏழு மடங்கு ஹம்சங்கள் கரையில் நடமாடிக்கொண்டிருந்தன. மிச்சமுள்ள ஒரு இரட்டை ரெண்டே ரெண்டு ஹம்சங்கள் விளையாட்டு சண்டை போட்டுக்கொண்டு தனியே நீரிலே இருந்தன. ஜலத்திலே மொத்தம் எத்தனை ஹம்சங்கள் சொல்லு பார்க்கலாம்? கணக்கு முடிஞ்சுவிட்டது. முதல்ல இதிலுள்ள கணக்கு சவாலை தீர்ப்பதற்காக ஒரு வர்க்க சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னோடியாக 7/2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற சமன்பாடு அமைகிறது. இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றி பிறகு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஃபார்முலா போட்டு சொல்யூஷன் கண்டுபிடித்தால் 16 அல்லது 1/4 என்று இரண்டு சொல்யூஷன் கிடைக்கின்றன. இரண்டாவது இங்கு பொருந்தாததால் தள்ளிவிடலாம். 16 என்பது விடை. இது மேத்தமெட்டிக்ஸ் பார்ட். இப்போது இலக்கிய நயத்தை நோக்குவோம். இதிலே 10 சின்ன சின்ன பதங்களிலே ல என்ற எழுத்து திரும்பி திரும்பி வருவதாலே அனுப்ராசம் என்ற சொல்லணி. பாலே மரல குல மூல தல வில்லாச கேலி கலகம் கல ஜலே என்று 10 பதங்கள். சிலது ரிப்பீட் ஆயிருப்பதால் 12 தடவை வந்திருக்கின்றன.
இது தவிர ரலையோர் அபேதா என்று ஒரு வழக்காறு உண்டு சம்ஸ்கிருதத்திலே. அதன்படி லாவுக்கு மிக நெருங்கின ர என்ற எழுத்து. தீரே, பிர, மந்தர, மரால, குர்வத் என்ற பதங்களில் வந்திருக்கிறது. மொத்தத்திலே ஒரே மாதிரியான சவுண்ட், ல ர சவுண்ட் 18 தடவை வந்து செவிக்கு இன்பம் பயக்கிறது, கர்ணாமிரதமாக இருக்கிறது, ஸ்லோகத்தை மறுபடி வாசிக்க தூண்டுகிறது. பாலே மரால குலமூலதல்ல நிசத்த என்று. இதற்கு மேல் ஒன்று கலகம் கலகம் சுயுக்மம் என்ற விடத்தில் யமகம் என்கிற அலங்காரம். மடக்கு என்பர் தமிழில். மேலாக பார்த்தால் ஒரே மூணு எழுத்து தொடர் கலகம் என்பது. இரண்டு தடவை அருகருகில் வந்திருக்கிறதே கலகம் கலகம் என்று. ஆனால் அர்த்தம் சொல்லும் போது ஒன்று வேறொரு பதக்கோவையின் பகுதியாகி கலஹம்ச என்று வேற்றர்த்தம் தருகிறது. பெரிய பெரிய கவிகள் பாரவி, மாகன், தேசிகன் முதலிய மகாகவிகள் விளையாடும் யமக விளையாட்டை பாஸ்கரரும் விளையாடியிருக்கிறார். இது சொல் நயம். சொல் நயம் தவிர பொருள் நயமும் உண்டு. ஹம்சங்கள் தாமரை மலர்களின் மீது இருக்கும் என்று கவி வழக்கு. அப்படியானால் மரால குலத்துக்கு மூலத்தில் அடியில் இதழ்கள் இருக்குமே, மரால குல மூல தலானி என்னும் போது அந்த அர்த்தம் ஞாபகம் வந்தால் அது வேண்டாம், இங்கே தலம் என்பது வேறு. வினோதத்துக்கு மட்டுமா இந்த இரண்டாவது அர்த்தம்? வெறும் சுவாரஸ்யத்துக்கு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒன்று, அன்னங்கள் ஒய்யாரமாக நடக்கின்றன, உல்லாசம் ததும்புகின்றன, விளையாட்டாக முரண்டு பிடிக்கின்றன, இனிமையாக ஒலிக்கின்றன, நீரிலும் கரையிலும் நடமாடுகின்றன, கூட்டமாக இருக்கின்றன என்றெல்லாம் வர்ணிக்கும் போது பாஸ்கரர் ஒரு சிறந்த கவிஞர் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த வர்ணனை கணக்குக்கு தேவையில்லைதான். இதெல்லாம் கணக்குக்கு தேவையில்லாவிட்டாலும் கொடுத்திருக்கிறார். சிறுமியே ஒய்யார நடை, அழகிய போஸ், விளையாட்டு, இனிய குரல் என்ற நாளுமே உனக்கு போலவே அம்சங்களுக்கும் இருப்பதால் நீ இந்த கணக்கை போடு என்று கூட துணிக்கிறது. பாலே என்றதில் ஒரு நீதி உண்டு. இந்த லீலாவதி புஸ்தகத்தில் உள்ள கணக்குகள் சிறுமிகளுக்கு தரப்பட்டவை, பாலிகைகளுக்கு. சிறுமிகளை ஈர்ப்பவை, சிறுமிகளுக்கு பிடித்தவை. கணக்கில் நங்கையர்களுக்கு நாட்டம் அதிகம் என்பது நீதி. விலாசம் என்றால் கிரேஸ், எலிகன்ஸ், கவர்ச்சியூட்டும் கலை என்னலாம். இது வாய்க்கப்பெற்றவர்கள் நடக்கும்போது மெதுவாக நடப்பார்கள், விலாச பரமந்தரகா என்று. பரபரப்பு தெரியாது. பரபரப்பு உள்ளவர்களுக்கு விலாசம் குறைந்து போய்விடும். இது இரண்டாவது பாதத்து நீதி. மூன்றாவது பாதத்திலே வேறொரு நீதி. தம்பதிகளிடையே சிறு பிணக்குகளும் கூட ஊடல்கள், கேளிக்கையின் பகுதியாகும். பிணக்கிலும் கூட இனிய குரலில் அரை குறையாக புரியும்படி பேசுவதே அழகு. நாலாவது பாதத்திலும் ஒரு நீதி சொன்னால்தான் பாதத்துக்கு பாதம் நீதி என்று ஆகும். நாலாவது பாதத்தில் என்ன நீதி என்றால் கிடைத்துள்ள துப்புகளை வைத்து கொஞ்சமாக க்ளூ கொடுத்தால் கூட புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது என்பது கணிதத்திலே முக்கிய அம்சம். மேத்தமெட்டிக்ஸே அந்த ஆர்ட் தான். இப்பொழுது பாஸ்கரர் சொல்கிறார் லீலாவதியிடம், நான் கொடுத்துள்ள துப்புகளை கொண்டு மொத்தம் எத்தனை அம்சங்கள் என்று சொல்லு பார்க்கலாம். சவாலை ஏற்று வெற்றி பெறு என்பது நாலாவது பாதத்து நீதி. இப்படியாக நாலு பாதங்களிலே இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நீதி. இவ்வாறாக மகாவீரரின் ஸ்லோகத்தில் போலவே இந்த பாஸ்கராச்சாரியரின் ஸ்லோகத்தில் கூட சொல்லழகு உண்டு, பொருளழகு உண்டு, கணக்கழகு உண்டு
நீதி போதனை உண்டு. இப்படி பலவும் கலந்திருப்பதால் இத்தகைய ஸ்லோகங்கள் நமக்கு மிகவும் இஷ்டமாகின்றன. மாணவர்களுக்கெல்லாம் கணக்கை ஸ்லோகங்கள் மூலமாக கற்றுக்கொள்வதில் உற்சாகம் அதிகமாகிறது. மேத்தமெட்டிக்ஸ் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதே என்று இந்த புஸ்தகங்களை படிக்கிறவர்கள் அதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இத்துடன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பற்றிய இன்றைய லெக்சரை முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் பாரத தேசத்தின் வானவியலின் தொன்மை, ஆன்டிக்விட்டி ஆஃப் இந்தியன் அஸ்ட்ரானமி என்பது பற்றி பேசுவோம். அதற்கடுத்த வாரம் பண்டைய இந்தியாவில் பைனரி நம்பர்கள், பைனரி நம்பர்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்பது பற்றியும் கேட்டு மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனீஷா விருத்திகாமினே.